இங்கு பலவிதமான தாவரங்கள் பலவிதமான விலங்குகள் பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான தட்பவெட்ப நிலைகள் இங்கு இருக்கும் அத்தனை உயிரினங்களும் அவைக்கு பழக்கப்பட்டவை ஹேரி பாட்டர் பார்ட் டூ அதில் வந்து ஸ்னேப்புக்கு நான் டப் பண்ணேன் அதுக்கு வந்து எல் ஹாரி பாட்டருடைய இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்க்கும் டப்பிங் டைரக்டராக இருந்த ஹாரி கெலன் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் வந்தார் தமிழுக்கும் அவர் என்ன அங்கே ஸ்னேப் வந்து நடந்துக்கிட்டே பேசுகிறாருன்னா நீங்களும் மைக்குக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதில்லை ஒருத்தர் நடந்துக்கிட்டே போனார் நாங்கள் வந்து ஃபேஸில் மட்டும் கொடுப்போம் வேகமாக நடந்தால் ஒரு மூச்சு வாங்குறது கொடுப்போம் அவ்வளோதான் அவர் என்ன தலைவர் பண்ணு அப்போ தான் அந்த ரியல் ஃபீலே வரும் அப்படின்னு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்னால் டைரக்டர் தான் அங்கே வந்து டிசைட் பண்ணுறவர் அவர் அந்த வில்லனோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டர்னால் அந்த கேரக்டரோட வாய்ஸ் இப்படி தாங்க இருக்கணும் அவர் கோபமாக பேசும்போது அவருக்கு தொண்டை அடைச்சிக்கும் சந்தோஷமாக பேசும்போது ஒரு மாதிரி காற்று தான் வரும் சிரித்தார்னா சிரி வாய் விட்டு சிரிக்க மாட்டார் வரும் இப்படிதான் சரிப்பார் இவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு நாலஞ்சு டேக்கு போகும் சம்டைம்ஸ் ஒரு ரீல் ரெண்டு ரீல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம செட் ஆகிடும் சார் இப்போ இப்போ பண்ணிங்களேன் இதுதான் சார் கரெக்டு வாங்க இப்போ ஃபஸ்ட் ரீலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட்டடாக இருக்குது நம்ம அதை ரிப்பீட் பண்ணால் போதும் அவ்வளோதான் சிம்பிள் கார்ட்டூன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப செதுக்கல்லாம் இருக்காது அங்கே ரொம்ப படுத்தலும் இருக்காது ஏன்னா ஏற்கனவே ப்ரூவ் ஆகி கம்ப்ளீட் ஆகி ஒரு ஃபினிஷ் ஆகி ஒரு எல்லோருமே பண்ணி முடித்து எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட் அங்கே ஏற்கனவே இருக்குது அதை அவர் இங்கிலீஷில் பேசிக்கார் நம்ம இப்போ தமிழில் பேச போகிறோம் அவ்வளோதான் தான் டிஃப்ரென்ஸ் அது ரொம்ப ஈஸி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸு ஸ்ட்ரைட் ஃபிலிம்ஸு பேசுகிறது தான் ரொம்ப சேலேஞ்ச் ஒரே ஒரு டைலாக் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு கேரக்டர்ஸில் வந்து அதை நீங்கள் அந்த டைலாக் வந்து நீங்கள் பேசுகிறோம் ஃபர்ஸ்ட்டு பொன்னம்பலம் அப்புறம் அருள் குல்கர்ஜி அப்புறம் அவங்க வர்றது தாய் கழுவி நீளமாக பேசாத மூச்சு வாங்க ஓகே தாய் கழுவி நீளமாக பேசாத மூச்சு வாங்க இது பொன்னம்பலம் பேசுனேன் அட்டுல் குல்கர்னி விட பெரியமாக நீளமாக பேசாதீங்க மூச்சு வாங்க ரைட் ஏய் அம்மா 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 ரொம்ப ஜாஸ்தி பேசாத மூச்சு வாங்கும் ஐய் இப்போ பார் பார்த்து பார்த்து ஓகே ஓகே இப்போ என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டப் பண்ணிட்டுருக்கீங்க சார் இப்போ நேஷனல் ஜியாகிரபி பண்ணுறேன் டிஸ்கவரி பண்ணுறேன் இப்போது முழுக்க முழுக்க அதர் டப்பிங்ஸை விட இப்போ நான் பண்ணுறது வந்து ஒன்லி வாய்ஸ் ஓவர்ஸ் அட்வ அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு டாக்குமெண்ட்ரிஸ் அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேட் ஃபில்ம்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது வாய்ஸ் ஓவர்ஸுக்கு தான் நிறைய விஷயங்கள் வெளியில் தருது தாய் கழுவி நீளமாக பேசாத மூச்சு வாங்கு ஒன்றை புருச அதா என்ற அப்ப ஜமீன் செத்தானே ஒரு ஈ வந்துச்சா இல்ல ஒரு நாய் தான் வந்து நின்னுச்சா ஓத்த என்ற தோள தூக்கி போட்டு போய் போச்சு வரல இந்த அக்கிரம நடந்திருக்கா இது பண்ண பட்டி தொட்டி எல்லாம் போய் கலக்கணும் சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போயிடுது ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை அப்படின்னு யார் சொன்ன நான் ஒன்று நினைச்சா அதை அடையாம விட மாட்டேன் நிச்சயமா அந்த இளநீர் நீரோட்டோட தண்ணியாக குடிப்பேன் வந்துட்டும் போல இருக்கு நான் வருவானான்னு கேட்டா இவன் வருவான்னு சொல்றான்டா யார் அவன் நகக்கண்ட பயம் இருக்கிறவ கூட தெரிச்சு ஓடிடு போ போ முன்னாடி ஒருத்தன் கை நீட்டு பேசிட்டு போறான் வருவானான்னு கேட்டா வருவான்னு சொல்றான்டா யார் அவன் யாரு ஏன் ஏன் ஆத்தா போட்டு சொட்ட இல்லையா